காதலால் நடந்த கொடுமை. பரிதாபமாக உயிரிழந்த கொமெடி நடிகை சோபனா. தற்கொலைக்கான காரணம் என்ன? தமிழ் சினிமா திரையுலகின் கொமெடி நடிகைகள் என்று பார்த்தால் கொஞ்சம் கம்மிதான். அந்த வகையில் நடிகை கோவை சரளா தவிர கொமெடி நடிகைகள் என்று பார்த்தால் குறைவான பேர்தான் உள்ளார்கள். அதுவும் நீண்ட காலம் நீடித்து இருப்பதில்லை. அந்த வகையில் ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தில் வடிவேலுக்கு ஜோடியாக நடித்தவர் கொமெடி நடிகை சோபனா. மேலும் இந்த படத்தின் மூலம் நடிகை சோபனா அதிகமாக மக்களிடையே பேசப்பட்டார் என்று கூட சொல்லலாம். அதோடு இந்த படத்தின் மூலம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா துறையில் நடிகை சோபனா பிரபலமாகி வந்தார். ஆனால் நடிகை சோபனா 2011 ஜனவரி மாதம் 10 திடீரென்று தன்னுடைய வீட்டிலேயே தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் என்ற தகவல் வெளியானது. மேலும் நடிகை சோபனா தற்கொலை குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வந்தார்கள். நடிகை சோபனா அவர்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலும் சினிமா துறையிலும் நகைச்சுவை வேடங்களிலும் நிகழ்ச்சிகளிலும் வந்தவர். இவர் தன்னுடைய 15 சினிமா துறையில் நடிக்க தொடங்கினார். இதுவரை 100 மேற்பட்ட தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட நிகழ்ச்சிகளில் நடித்துள்ளார். சோபனாவின் தாயார் ராணி. இவரும் திரைப்படங்களில் துணை நடிகையாக நடித்தவர். இவர்கள் சென்னையில் கோட்டூர்புரம் பகுதியில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதியில் வசித்து வருகின்றார்கள். இவர் நடிகர் விண்ணற ஆடை மூர்த்தியுடன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கொமெடி சீரியலில் தான் அதிகம் நடித்தார். பின் இந்த தொடரின் மூலம் மக்களிடையே பரவலாக பேசப்பட்டார். மேலும் நடிகை சோபனாவுக்கு சினிமாவில் பட வாய்ப்புகள் அதிகமாக கிடைத்தது என்றும் கூறினார்கள். பின்னர் இவர் சினிமா துறையிலிருந்து ஒருவரை காதலித்தார். மேலும் இவர் காதல் தோல்வியில் முடிந்தது என்றும் கூறப்படுகின்றது. அதன் பின்னர் சோபனா திருமணம் செய்ய விருப்பமில்லை என்று கூறி மறுத்துவிட்டார். மேலும் சோபனாவிற்கு உடலில் மஞ்சள் காமாலை, ஆஸ்துமா போன்ற நோயால் பாதிக்கப்பட்டும் உள்ளார். இந்த நிலையில் சோபனா வீட்டில் இருக்கும் போது சோபனாவின் தாய் வங்கிக்கு சென்று விட்டார். வங்கி பணியை முடித்துவிட்டு மதியம் வீடு திரும்பும் போது சோபனா வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அந்த இடத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. அதோடு சோபனாவின் உடலை போலீசார் கைப்பற்றி தற்கொலைக்கான காரணத்தை விசாரணை மூலம் நடத்தி வந்தார்கள். மேலும் இவர் காதல் தோல்வியில் முடிந்தாலும் அவருடைய உடலில் சில பிரச்சனைகள் இருப்பதாலும் மன உளைச்சல் அதிகம் ஏற்பட்டதால் இப்படி செய்து கொண்டார் என்றும் கூறினார்கள். இது குறித்து அவருடைய தாயார் கூறியது, அவர் காதலித்தது உண்மைதான். அவர் காதல் தோல்வியில் முடிந்ததும் உண்மைதான். மேலும் இவருக்கு சிக்கன்குனியா காய்ச்சல் ஏற்பட்டு இருந்தது. ஆகவே மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் என் மகள் ரொம்ப துன்புற்று இருந்ததால் இப்படியொரு தவறான முடிவை எடுத்துள்ளார் என்று கண்ணீருடன் கூறினார். நடிகை சோபனா இறுதியாக நடிகர் கார்த்தியின் சிறுத்தை படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் சிறப்பாக நடித்திருந்தார். இவரின் இறுதி திரைப்படமும் சிறுத்தை படமாகவே இருந்தது. பெண்கள் நகைச்சுவை செய்வது தமிழ் சினிமாவில் மிகவும் அரிதான ஒரு விடயமாகவே இருந்து வருகின்றது. அப்படி இருக்கையில் நடிகை சோபனா எடுத்த இந்த முடிவானது மக்களிடையே பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியதென்றே கூறலாம். அது மட்டுமல்லாமல் இதுவரை பல ரசிகர்களுக்கு இவர் இறந்துவிட்டார் என்ற செய்தி தெரியாது. இவரின் மரணம் காதலால் வந்த விபரீதம் என்றே பலரும் கூறி வருகின்றனர். இது பற்றிய உங்களது கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவிடுங்க. அது கூடவே எங்க சினிமா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.